மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தமிழ் மொழி கற்பிக்காத பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என அறிவிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், தனி தேசிய இனங்களின் கூட்டுத்தான் இந்திய ஒன்றியம் என்பதை மறுத்து ஆர்எஸ்எஸ் சாதி மதவெறி கும்பல் வழிநடத்தும் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவில் ஒற்றை ஆட்சியை நிலைநிறுத்த அனைத்து வழிகளிலும் மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அந்த முயற்சிகளும் ஒன்றுதான், செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கு உயிர் கொடுக்கும் திட்டம் என குறிப்பிட்டுள்ள வைகோ, ஒன்றிய அரசின் கல்வித்துறை கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழுக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை விருப்ப பாடமாக மாற்றிவிட்டதாகவும் அதனை தமிழகத்தில் ஓசை இல்லாமல் புகுதி விட்டார்கள் எனவும் புகார் கூறியுள்ளார். கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி வீடுகளில் இணைய வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு சமஸ்கிருதம்தான் கற்பிக்கப்படுகிறது என்ற செய்தியை பெற்றோர்கள் தனது கவனத்திற்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழை ஒதுக்கி கட்ட நரேந்திர மோடி அரசு மேற்கொண்டுள்ள முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மூன்றாவது மொழி படித்தாக வேண்டும் என்றால் உலகிலேயே ஆக கூடுதலான மக்கள் பேசுகின்ற சீன மொழியை கற்பிக்கலாம், அல்லது தென் அமெரிக்க கண்டம் முழுவதும் பேசப்படுகின்ற ஸ்பெனிக்ஸ் மற்றும் பிரெஞ்சு, ஜெர்மனி, ஜப்பானிய மொழிகளை கற்பிக்கலாம் என தெரிவித்துள்ள வைகோ, இந்த பிரச்சினையில் தமிழக அரசு உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தமிழ் மொழி கற்பிக்காத பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா்.